Hello viewers, welcome to Headset. Guys, welcome to Headset. நீங்க பாக்குற இதே நேரத்துல அவங்க பெற்றோர்கள் வந்து என் பொண்ணுக்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி திக்குமுக்கா இருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அதே ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அந்த பெண் அவங்க வந்து நான் உயிர் பொழைப்பனா பொழைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற ஒரு சில சைடு பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இவ இந்த கேஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கே தெரியல. இன்னொரு சில பப்ளிக்ஸுக்கு வந்து நியூஸா இது என்ன நியூஸ் அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னடா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா. யார் இந்த பொண்ணு லாவண்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து குடிச்சு சூசைட் பண்ணியிருக்கு. அது 17 வயசு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதம் ஜாதி மதம் இதெல்லாம் இந்த மதத்தை மாற்ற சொல்லி ஹிந்துலேருந்து கிறிஸ்டினுக்கு மாற்ற சொல்லி இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணு முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்கு. ஸோ வெல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகுது ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டும் சொல்ல போகிறதுல என் அண்ணன் அவனும் சொல்லுவான். ஏன்னா அவனு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்துருக்கான். நாம் என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யானா ஃபுல்லாக வந்து வீடியோ பற்றி பேச போகிறதுல இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணால் தான் மற்றவங்க எல்லாத்தையும் தெரியணும். தெரிஞ்சாவச்சும் இந்த பொண்ணுக்கு மற்ற பொண்ணுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ யாருக்குமே அதிகமாக தெரியாது, நியூஸ்லேயும் வரல. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த பொண்ணுக்கான என்னென்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்ட்டு தான். ஸோ லெட்ஸ் கோ அந்த வீடியோ. ஸோ இந்த விஷயம் இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. இது வரைக்கும் நியூஸ் கூட எதுவுமே எடுத்து பேசுறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா லாவண்யா அங்கே வந்து பார்த்தா லாவண்யா அவங்க பேரண்ட்ஸ்ன்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு அவங்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனை சரி வந்து ஸ்கூலில் சேர்த்துன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஹோம் இருக்கு. அது மாதிரி அது ஸ்கூலில் இருக்குது ப்ளஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறனால ஓகே ஹாஸ்டலில் இருக்க சொல்லி தங்கி வச்சேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாஸ்டலில் சேர்த்து அந்த பொண்ணு வந்து எது இருக்கு படிச்சுட்டு இருந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து பார்த்தா வேலை செய்யுதுன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தா வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும் இல்லாட்டி பார்த்தா சுற்றி இருக்கிற செடி கொடிகள் அதெல்லாம் வந்து வெட்டணும். ஸோ இது மாதிரி எப்படி நம்ம ஹோம்ஸில் எப்படி நடத்துவோம் அந்த மாதிரி வந்து பேசிதான் வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து வேலை செய்ய சொல்லியிருக்கோம். வந்து பார்த்தா அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து இருக்கும் யார்ட்டையுமே சொல்ல திடீர்னு வந்து பார்த்தா ஜான் 9 வந்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து வாமிட் எடுக்குது. இந்த வாமிட் என்ன பண்ணி பார்த்தோன்னா அப்போ வந்து வந்து அந்த தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. சேர்த்து நீங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் வந்து சேர்த்துறாங்க. சேர்த்து வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு அதுமாதிரி வந்து ரிப்போர்ட்டில் எல்லாமே எடுத்து எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணுவது வந்து பார்த்தா வந்து 10 நாள் வந்து பார்த்தா இப்போ இருக்குமே வந்து பார்த்தா அந்த எஃபோர்ட்டில் வந்து பார்த்தா அந்த கண்டிஷன் பேஸ் வந்து பார்த்தா ஒருக்கும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜான் 19 அந்த பொண்ணு இறந்துருது. இது வரைக்குமே வந்து பார்த்தா பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தா எல்லா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து வந்து இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க என் பொண்ணு வந்து பார்த்தா வந்து சூசைட் பண்ணுற பொண்ணு இல்லை, என் பொண்ணு வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு இருக்கு. இது வரைக்கும் வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இது எதாச்சும் சொல்லிட்டு அவங்க இந்த டைம் ஜான் 16 வந்து டேட்டா வந்து அங்கே உள்ளூர் போலீஸ்கிட்ட வந்து பார்த்தா அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்துறாங்க. ஆக்ஷன் என்ன ஆச்சு ஏதாச்சும் சொல்லி ஒட்டுமொத்த ஸ்கூல்லேருந்து பார்த்தா அது வந்து கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணி அந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும் உள்ள டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அதில் இருக்க விஷயம் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணி அதை எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு ஃபைனலாக தான் தெரியும் அந்த பொண்ணு வந்து பூஜ்யம் வந்து குடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து வருது. ஃபைனலாக வந்து பார்த்தா அது வந்து ஜான் 17 அப்போ வந்து பார்த்தா அந்த போலீஸ் வந்து பார்த்தா அந்த பொண்ணு டைன் டிக்ளரேஷன் வந்து பார்த்தோன்னா வந்து கோஸ்ட் வந்து கோர்ட்லேருந்து பார்த்தா ப்ரொசீட் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து இருந்தால் செகண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தோன்னா வந்து 44 seconds வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு பேசியிருக்கிறது பார்த்தா வந்து இந்த மாதிரி எது மதம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தா மதம் மாறணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உள்ளே என்ன விஷயம் நினச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ பட் ஆனால் இது வரைக்கும் வந்து பார்த்தா போலீஸ்லாம் வந்து பார்த்தா ஃபுல்லாக எடுத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி எதுவுமே பப்ளிஷ் பண்ண இது வரைக்கும் வரல. இப்போ வரைக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறவங்க பார்த்தோம் இது வரைக்கும் எதுவும் வரல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து பார்த்தா போயிட்டுருக்கு. இப்போ இந்த நம்ம கண்ட்ரிலேருந்து பார்த்தா இந்தியா சார்பே கண்ட்ரி ஆல் இந்தியன்ஸ் ஆல்சோ நம்ம வந்து பிளட் எடுத்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தா இது எல்லா மதமும் சம்மந்தம் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த விஷயம் ஏன் இப்படி நினச்சி இது மதம் மாறினாலையா இல்லை உள்ளே நிறைய விஷயம் இருக்காதுன்னு சொல்லி இது இருக்குன்னு தெரில. ஸோ இனியோ அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு